எல்லாருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் மதுரை குருவி. நம்ம மதுரை குருவி யூடியூப் சேனலில் புது முன்னெடுப்பாக நம்ம வீலாக் செஷனானது நம்ம இன்றைக்கி இருந்து ஆரம்பிச்சிருக்கோம். இந்த வீலாக் செஷனானது மதுரையின் முக்கியமான இடங்களில் வீலாக் எடுத்து அதை நம்ம பதிவேற்ற இருக்கோம். இந்த வீலாகோட முதல் வீடியோவை நம்ம நண்பர்கள் தினத்தினைக்கு வெளியிட போகிறோம். நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணும் 70 சப்ஸ்கிரைபர் நண்பர்களுக்கும் எங்களோட மனமார்ந்த நண்பர்கள் தின வாழ்த்தை தெரிவிச்சுக்கிறோம். இந்த ஒரு முதல் காணொளி எதை பத்தி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, மதுரைக்கு அருகில் நாகமலை புதுக்கோட்டையில் அமைந்துள்ள சமணர் மலையோட வீலாக இந்த ஒரு காணொளி இருக்க போகுது. வாங்க காணொலிக்குள்ள போகலாம். மதுரையில இருந்து கிளம்பி கீழே குயில்குடி வழியா வடிவேல் கரை தாண்டி கீழே குயில்குடி அய்யனார் கோயில் கிட்ட போய் சேர்ந்தோம். போய் சேர்ந்த பின்னாடி அங்கு வண்டியை நிறுத்தும் இடத்துல வண்டி நிறுத்தி நேரம் அங்க இருக்கும் ஒரு தாமரை குளத்துல போய் பார்க்க ஆரம்பிச்சோம். தாமரை குளத்துல இருந்து அந்த மலையை ஷூட் பண்ணி முடிச்சுட்டு நாங்க மலை ஏறலாம் அப்படின்ட்டு இந்த அய்யனார் கோயிலை நோக்கி நடந்துகிட்டு இருந்தோம். இப்படி இடதுகை பக்கமா அந்த அய்யனார் கோயிலை நோக்கி நடந்து போகும்போதான் நம்மளுக்கு இந்த வீலாகல ஏன் சுற்றி காட்ட வந்த நம்ம நண்பரான இசாண்ட் என்று அழைக்கக்கூடிய முத்துமுருகனை பார்த்தோம். முத்துமுருகன் என்பவர் உதவியால் தான் இந்த வீலாக் ஃபுல்லுமே எடுக்கப்பட்டது. அவர் தான் இந்த சமணர் மலையை பற்றி என்கிட்ட சொன்னார். முதல்ல முத்துமுருகன் பேசிட்டு இருக்கும்போது என்ன சொன்னார்னா, முதல்ல நம்ம செட்டி புடவு என்னும் மகாவீரர் உருவம் பொறிக்கப்பட்டிருந்த பாறைக்கு முதல் போய் பார்த்துடலாம்னு சொன்னாரு. பின் அந்த பாறையை நோக்கி எங்களோட நடையை நாங்கள் கட்டினோம். செட்டிப்புடைவு மகாவீரர் உருவம் பொறிக்கப்பட்ட பாறைக்கு எப்படி போகணும் அப்படின்னு பார்த்தோம்னா, கீழே குயில்குடி அய்யனார் கோயிலுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு பாதையானது போகுது. அது ஒரு காட்டு வழி பாதை மாதிரி போகுது. அந்த பாதை வழியாக போனோம்னா மேக்ஸிமம் ஒரு மீட்டருக்குள்ளே நடக்கிற மாதிரி இருக்கும். அப்படி நடந்து போகும்போதே இந்த சமணர்களை பற்றியும் அங்கு பாறைகள் எவ்வாறு உடைக்கப்பட்டது, அந்த காலத்தில் எவ்வாறு உடைக்கப்பட்டதுக்கு ஒரு சான்றாக அங்கே சில பாறைகள்லாம் இருக்குது. இந்த பாறைகளை எவ்வாறு நேர்கோட்டில் உடைச்சிருப்பாங்கன்ட்டு நாங்கள் வீடியோ எடுத்திருந்தோம். அது எப்படி உடைத்திருந்தாங்கன்றதை பற்றியும் அது எப்படி உடைந்திருக்கு பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம காட்டுறோம். பாருங்கள், பாறையில் இந்த மாதிரி தான் சின்ன சின்ன துளைகள் இட்டு இந்த துளைகளில் மரக்கட்டையானது அடிக்கப்பட்டு அதில் நீரானது ஊற்றப்படும். அந்த நீரை அப்சார்ப் பண்ண அந்த கட்டையானது பருமனாக ஆரம்பிக்கும். இப்படி பருமனாக ஆரம்பிக்கும் போது கல்லில் சிறிய சிறிய கீரல்கள் ஏற்படும். அந்த கீரல்களால் தான் அந்த கல் உடையுது. இது வந்து ஓட்ட போட்டிருக்க கல், ஒரு ஓட்டையாக இருக்க பாருங்கள் இப்படி உடஞ்சிருக்கு அப்படின்னு பக்கத்து ஒரு பாறையை பார்த்தோம். அந்த பாறையை காட்டுறோம். இப்போ பாருங்கள், இந்த பாறை கரெக்டாக அவங்க அடித்ததோட நேர்கோட்டில் உடஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் அது இன்னும் கொஞ்சம் முடையாமல் அந்த இடத்துல இருக்குது, பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நேராக நடக்க ஆரம்பித்தோம். அது ஒரு காட்டுப்பகுதி மாதிரி இருந்தது. நேராக நடக்க ஆரம்பித்தோம். தூரம் போன உடனேயே அங்கே ஆர்கியாலஜிஸ்ட் அந்த மலைக்கு போகிறதற்கான ஒரு பேடானது வைக்கப்பட்டிருந்தது. அந்த குறிப்பிட என்ன பண்ணுறாங்க, திகம்பரர் சமணர் குன்றுன்னு வச்சுருந்தாங்க. திகம்பரர் அப்படின்னா யாருன்னு பார்த்தோம்னா, ஆடி அணியாத முற்றும் துறந்த ஞானிகள் முதல்ல பார்த்துருந்தோம். திகம்பரர்கள் வாழ்ந்த இடத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்ச தூரம் போகும்போதே படி மாதிரி அங்கே இருக்க பாறைகளினால் படிகள் செய்யப்பட்டிருந்தது. இப்படி அந்த படிகளில் ஏறி சென்று கரெக்டாக அந்த படி முறிகிற இடத்துல இடதுகை பக்கம் திரும்பி பார்த்தோம்னா, தலைக்கு மேல இருக்க ஒரு பாறையில செட்டிப்புடைவு எனப்படும் மகாவீரரோட திருவுருவமானது அந்த பாறையில பொறிக்கப்பட்டிருந்தது. இப்ப நம்ம பாக்குறத இந்த செட்டிப்புடைவு மகாவீரர் சிற்பம் இந்த கல்லுல இருக்கு. செட்டிப்புடைவு சிற்பத்தை பார்த்தோம்னா, அதுல உட்கார்ந்து நடுவில் உட்கார்ந்துருக்காரு தான் மகாவீரர். இவரை சுத்தி இரண்டு யாளிகளானது இருக்கு. மகாவீரர் சீதாக்கள் அமரக்கூடிய சிம்ம அமர்வுல அவர் உட்கார்ந்துருக்கத நம்ம பார்க்க முடியுது. ரெண்டு பக்கமும் தூரிய வீசுறவங்களோட சிற்பமானது செதுக்கப்பட்டிருக்க அந்த இதுல. மகாவீரரானது அந்த சிம்ம உட்காரும் இடத்தின் மேல முக்குடைக்கு கீழே உட்கார்ந்துருக்க மாதிரி இந்த சித்திரமானது தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. குடைக்கு மேல ரெண்டு வானவர்கள் அங்கிருந்து வாழ்த்து தெரிவிக்கிற மாதிரி இருக்கு. இதற்கு ஏன் செட்டிப்புடைவு அப்படின்னு பெயர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இது இருக்க மகாவீரரின் சிலை இப்படி நம்ம கொழுவில் வைக்கக்கூடிய செட்டியார் பொம்மை போல காது அந்த செட்டியார் பொம்மைக்கு இருக்க நீளமாக இருப்பதால் இதுக்கு செட்டிப்புடைவுன்னு பெயர் வந்திருக்கலாம்னு சொல்லப்படுது. கரெக்டான பெயர் காரணம் தெரிஞ்சா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். பின்னர் அந்த செட்டிப்புடைவு மகாவீரர் சிலையை பார்த்ததுக்கு அப்புறம் நிசாந்தானவர் அங்க ஒரு குகையை கை காட்டினாரு. அந்த குகைக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, குகையானது இயற்கையாகவே அமைக்கப்பட்டிருக்கு. அந்த குகையில இயற்கையாகவே அமைக்கப்பட்டிருக்கு. அதுல ஒரு ஆள் தங்குற அளவுக்கு இடமும் இருக்கு. அந்த குகைக்குள்ள போய் பார்த்தோம்போது இதுல என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போதுதான்,
குகைக்குள் போன உடனே உங்க வலது கை பக்கம் உங்க தலைக்கு மேல பாத்தீங்கன்னா 5 குடைவரை சிற்பங்களானது செதுக்கப்பட்டிருக்கு. அதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 3 முக்குடை சூழ்ந்த கூட்டங்காரர்கள் உட்கார்ந்திருக்க மாதிரி 3 சிலைகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்க இடதுகை பக்கமா பெண் யானை மேல அமர்ந்து ஒரு அரக்கனை வேட்டையாடுற மாதிரி இருக்கு. வலதுகை பக்க இமேஜ் ஆனது கொஞ்சம் வெள்ளையா இருக்கனால தெளிவா தெரியல. நாங்க உங்களுக்கு படமா காட்டுறோம். இந்த இடத்துல படம் வந்து ஒரு பெண் யானை மேல அமர்ந்து சண்டை போடுற மாதிரி இருக்கு. இதை நம்ம கரெக்டா பார்த்தோம்னா கொஞ்சம் கூர்ந்து பார்த்தோம்னா மகாபலிபுரத்துல இருக்க ஈசாசுர வர்த்தினி வதம் போலவே இங்கே இருக்கு. இதற்கான பெயர் என்ன நம்ம கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்த போது இந்த போர் புரியும் பெண்ணின் உருவத்திற்கு பேரு கொற்றக்கிரியான்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த 3 திருத்தங்காரருக்கு அப்புறமா ரைட் ஹேண்ட் சைடு பெண் அமர்ந்த நிலையில உட்கார்ந்துருக்க மாதிரி ஒரு சிலை இருக்கு. இதற்கு பேர் என்னன்னு சர்ச் பண்ணி பார்க்கும்போது வலது காலை நீட்டி சுகாசன நிலையில் அமைந்திருக்கும் இவ்வியக்கியரின் பெயர் அம்பியா என்றும் பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கு. பின்னர் இந்த சிற்பங்கள்லாம் பார்த்துட்டு வெளியே வரும்போதுதான் அந்த செட்டிப்புடைவுகில சில எழுத்துக்களானது எழுதப்பட்டிருந்தா நாங்க நோட் பண்ணோம். அந்த எழுத்துக்களானது என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்ட்டு பக்கத்துல இருக்கவங்ககிட்ட கேட்டு பார்க்கும்போது சிலர் இது தமிழ் பிராமி எழுத்துன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதை பத்தி நம்ம கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தப்ப எழுத்துக்கள் என்ன சொல்லுது அப்படின்னு செட்டிப்புடைவு என்னும் திருமேனியை யார் அமைச்சாங்கன்ற பத்தி எழுதியிருந்தா போட்டிருந்தாங்க. அதற்கான பாடல்களானது கூகுள்ல சர்ச் பண்ணி பார்க்கும்போது என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வெண்பு நாட்டு குன்றடி திருங்காட்டாம்பள்ளி கனகனத்தி படாதர் அபிநந்த படாரர் அவர்களின் மாணாக்கர் அரிமண்டல படாரர் அபிநந்த படாரர் செய்வித்த திருமேனின்னு போட்டிருந்ததா சொல்லப்பட்டிருக்கு. அர்த்தம் என்னன்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா இது குன்றடியை சேர்ந்த குன்றடி திருங்காட்டாம்பள்ளியை சேர்ந்த ஒருவரால் செய்வித்தப்பட்ட திருமேனி அதாவது செய்ததுன்னு போட்டிருக்காங்க. இதை பார்த்த கையோட அந்த குகைக்குள்ள இருந்த சிற்பத்துக்கிலும் சில எழுத்துக்களான எழுதப்பட்டிருக்கு. அதற்கான அர்த்தம் என்னன்னு பார்க்கும்போது ஸ்ரீ ஸ்ரீ இப்பள்ளியுடைய குணசேகர தேவர் சட்டன் தெய்வ பலத்தேவர் செய்வித்த திருமேனின்னு கொடுத்திருந்தாங்க. மட்டுமில்லாமல் அங்க 5-6 சிற்பங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு சிற்பம் யார் செய்திருந்தாங்க குறிப்பிருந்ததாக சொல்லப்படுது. அதற்காக பார்க்கும்போது வெண்பு நாட்டு குன்றடி திருக்காட்டாம்பள்ளி குணசேகர தேவர் மாணாக்கர் வர்த்தமான பண்டிதர் மாணாக்கர் குணசேகர பெரியடியார் செய்வித்த திருமேனி என்றும் ஸ்ரீ இப்பள்ளியை ஆள்கின்ற குணசேகர தேவர் சட்டன் கைக்குடி தன்னார் சார்ந்து செய்வித்த திருமேனின்ற வார்த்தையும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதற்காக பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னு பார்த்தோம்னா குணசேகர தேவர் என்பவர் இங்கு ஒரு ஜெயின் பள்ளியின் தலைவராக இருந்ததாகவும் அவரும் அவர் மாணாக்கரும் தான் இந்த சிலைகளை செதுக்கி பாதுகாத்து வந்ததாகவும் தெரியப்படுது. இதையெல்லாம் பார்த்து முடிச்சு நம்ம அந்த மலையில இருந்து இறங்கி ஐயனார் கோயிலுக்கு பின்னாடி இருந்த மலையில ஏற ஆரம்பிச்சோம். அந்த மலையில ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கைப்பிடியோட படிகளானது மலையில வெட்டப்பட்டிருந்தது. அடிவடியா ஏறி மேல போனோம்னா முதல்ல நம்ம பார்வைக்கு தென்படுது என்னன்னு பார்த்தோம்னா பேச்சி பள்ளம் என்னும் இடம் தென்படுது. அந்த பேச்சி பள்ளம் இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சின்ன சுனையானது இருக்கு. இந்த சுனைக்கு மேல இருக்க செவர்களில் ஒரு 8 ஜெயினர்களோட சிலையானது பொறிக்கப்பட்டிருக்கு. அதுல 8 சிலையில யார் யார் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பாகுபலி எனும் சொல்லக்கூடிய ஹோமதீஸ்வரரும் பர்சுவநாதர் முக்கூடைநாதர் எனும் சிலரோட படங்களானது பொறிக்கப்பட்டிருக்கு. இதற்கு கீழே சின்ன அளவிலான சுனை என சொல்லக்கூடிய ஒரு பள்ளத்தில் தேங்கியிருக்கும் நீரானது இருக்கு. சிலைகளுக்கிலேயும் சில எழுத்துக்களானது காணப்படுது. அது தமிழ் பிராமி எழுத்துக்கள்னு சொல்றாங்க. அந்த எழுத்துக்கள் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தோம்னா அச்சனத்தி முனிவரின் தாயார் இங்கு செயல்பட்ட பள்ளியின் தலைவரான குணசேகர தேவர் நம்ம அங்க அந்த செட்டிப்புடைப்பு பகுதியில பார்த்த கல்வெட்டுல இருந்த அதே குணசேகர தேவர் தான் இங்கேயும் குறிப்பிட்டிருக்காங்க. இவர் குன்றடி திருக்காட்டாம்பள்ளியை சேர்ந்தவரா இருக்காரு. இவரும் இவர் மாணாக்கரும் தான் இந்த சிலைகளை செய்து பாதுகாத்து வரதா குறிப்பிட்டிருக்காங்க. மொத்தம் இந்த ஒரு கூட்டம் தான் 2 மகளை பகுதிகளிலும் செதுக்கியிருக்க சிற்பங்களை செதுக்கியிருக்காங்க. அதை பாதுகாத்து வந்திருக்காங்க. பின்னர் செட்டி பள்ளத்துல பார்த்து முடிச்சுட்டு நம்ம அது பக்கமா மேலே ஏறி போனோம்னா அடுத்ததா ஒரு இடம் வருது. அந்த இடத்தை பார்க்கும்போது மேடை போன்ற அமைப்பானது இருக்கு. மேடைப்பான அமைப்பானது என்ன தெரியுது பார்த்தோம்னா அங்க ஒரு கோயில் அமைப்பானது இருக்கப்பட்டிருக்கு. பின்னர் அது எடுக்கப்பட்டிருந்தா தெரியுது. அது பக்கத்திலேயே சில தூண்கள்லாம் உடைந்து கிடந்திருந்த பார்த்தோம். அந்த திட்டு போன்ற அமைப்புல என்ன அமைஞ்சிருக்கு அப்படின்னு சில தேட்டு பார்த்தப்போ அதை என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மாதேவி பெரும்பள்ளி என்னும் ஒரு ஜெயின் ஸ்கூலானது அந்த இடத்துல நடந்திருந்ததா சொல்றாங்க. மட்டுமில்லாமல் அந்த சதுரத்துக்கு கீழே சில எழுத்துக்களானது வடிக்கப்பட்டிருந்தது. அதுவும் தமிழ் வட்டெழுத்து நினைக்கிறேன். அந்த எழுத்துக்கான அர்த்தங்கள் என்னன்னு பார்க்கலாம். இதற்கு முன் இந்த மாதேவி பள்ளியை பற்றி சிறியதா பார்த்திடலாம். அந்த மாதேவி பள்ளின்றது என்னன்னு பார்த்தோம்னா கிபி 10 நூற்றாண்டில் மதுரையை ஆண்ட பராந்தக வீரநாராயணன் என்னும் பாண்டிய அரசனால் தன்னோட 29வது ஆட்சி ஆண்டில் இந்த ஜெயின் ஸ்கூலானது அமைக்கப்பட்டிருக்கு. பள்ளிக்கு தன்னோட மனைவியான வானவன் மாதேவியோட பெயர் சூட்டப்பட்டிருக்க தெரியப்படுது. வானவன் மாதேவி இது சில குழப்பமா இருக்கு. பராந்தக வீரநாராயணன் வானவன் மாதேவி இது ராஜராஜ சோழனோட அப்பாவோட பெயரை ஒத்து இருக்கிற மாதிரி இருந்தாலும் இது கொஞ்சம் சந்தேகங்களை ஏற்படுத்துது. வானவன் மாதேவின்னு அந்த காலத்துல நிறைய பேர் இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன் நான்.
எடுத்து ஆராய்வா நம்ம அடுத்து பார்க்கலாம். இப்ப இந்த ஸ்கூலை பத்தி மட்டும் பார்க்கலாம். நடைபெற்றிருக்கும் இந்த பள்ளிக்கு தான் இந்த குணசேன தேவர் என்பவர் தலைவராக இருந்திருப்பார் கருதப்படுது. பள்ளிக்காக பராந்தக வீரநாராயண பாண்டியன் என்ன கொடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, மாடக்குளம் கீழ் அமைந்துள்ள புளியங்குன்று என்னும் இடத்தில் இருக்கு மீண்டுவேலி நிலத்தை நன்கொடையா கொடுத்திருக்கதா கூறப்பட்டிருக்கு. அதற்கான பாடல் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்வஸ்தி ஸ்ரீ கோமாரன் ஜடையருக்கு ஆண்டு 27 எதிராண்டின் எதிராண்டு மாடக்குளத்து கீழ் திருவுருவகத்து மாதேவி பெரும்பள்ளி சந்தம் நாட்டாற்று புறந்த புளியங்குண்டு நீர்நிலம் இருவேலியும் கீழ் மண்தரையுமானவையும் அதன் துடுவரும் ஏற்றி நிலமிரண்டு யாவும் திரு உருவகத்து மலை கீழ் இன வடக்கீழ் சில வயலும் மிதன் தென்வாய என்றும் பாடல் இந்த இப்ப இருக்கும் மாதேவி பெரும்பள்ளியின் எஞ்சிய பாகத்துல எழுதியிருந்தது. இதன் அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா, பராந்தக வீரநாராயண பாண்டியன் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, தன்னோட 29வது ஆட்சி ஆண்டான 860 இப்போது இருக்கும் கொங்கர் புளியங்குளத்தில் இருவேலி நிலமும் அந்த நிலத்தில் இருந்து வரும் பணமும் இந்த மாதேவி பெரும்பள்ளிக்கு கொடுக்குமாறு கூறியிருக்கதா இந்த தகவல் கூறப்படுது. இந்த மாதேவி திருப்பள்ளிக்கு அப்புறமா மலை உச்சியில ஒரு விளக்கு ஸ்தம்பமானது அமைக்கப்பட்டிருக்கு. ஆனா நம்ம அங்க போய் பார்த்தப்ப அந்த ஸ்தம்பத்துல 1971 ஆண்டுதான் அமைக்கப்பட்டிருக்கு போட்டிருந்தது. எனக்கு தெரிஞ்சு சமணர் காலத்தில் இருந்த ஸ்தம்பத்தை நீக்கிட்டு 1971 ஆண்டு புது ஸ்தம்பமானது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குன்னு எண்ணப்படுது. மட்டும் இல்லாமல் இந்த விளக்கு ஸ்தம்பத்துக்கு கீழ் ஒரு கன்னட கல்வெட்டும் தமிழ் கல்வெட்டும் இருக்கிறத நம்ம படிச்சிருந்தோம். அது சம்பந்தமா அந்த விளக்கு ஸ்தம்பத்தின் கீழ் சுத்தி முத்தி பார்க்கும்போது தமிழ் கல்வெட்டானது கண்டுபிடிக்க முடியல. பின்னர் எல்லாம் சுத்தி முடிச்சுட்டு கீழே இறங்கும் போது பார்த்தோம்னா, இரு பாதம் போன்ற அமைப்பானது வரைந்து வைக்கப்பட்டிருந்தது. அந்த பாதம் போன்ற அமைப்பு என்ன இருக்குன்னு பக்கத்துல பார்க்கும்போது அங்க அந்த கன்னட கல்வெட்டு இருந்தது. கன்னட கல்வெட்டில் இருந்து கொஞ்ச தூரத்தில் தமிழ் கல்வெட்டானது இருந்ததுன்றதை பார்த்திருந்தோம். நாங்கள் சுத்தி முத்தியும் தேடியும் எங்களால் அந்த தமிழ் கல்வெட்டை கண்டுபிடிக்க முடியல. ஒரு வழியாக நாங்கள் கூகுளில் படித்ததெல்லாம் வச்சு இந்த சமணர் மலையை சுற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணி நாங்கள் படித்தது எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்கள் பார்த்தா மட்டும் பத்தாது, உங்களுக்கும் தெரியப்படுத்தது. அந்த வீலாக நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம், அந்த லீலாகையும் பதிவேற்றோம். வீலாக் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, இந்த தகவல் உங்கள் நண்பருக்கும் தெரியும்னு நினச்சா ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற இன்ஃபர்மேட்டிவான வீலாகுகளை தெரிஞ்சுக்கொள்ள மதுரை குருவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். மேலும் இது போன்ற இன்னொரு வீலாகில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மதுரை குருவி.